குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா யூனிட் டூவில் இருக்க பேலன்ஸ் டாபிக்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ அதில் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது என்னென்னா கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் டேட்டா. ஸோ டேட்டா அப்படின்றது கலெக்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். நேற்று பார்த்ததில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா டேட்டா வந்து எடிட் பண்ணணும், கோடிங் பண்ணணுன்றதோடு நிப்பாட்டியிருந்தோம். ஸோ இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் டேட்டா. இந்த கிளாஸிஃபை பண்ணுறது அப்படின்னா இப்போ நீங்கள் கலெக்ட் பண்ணியிருப்பீங்க ஒரு கொஷினரியில் வந்து த்ரூ அவுட் நிறையா டைப் ஆஃப் டேட்டாஸ் இருக்கும். ஸோ இதை எப்படி கிளாஸிஃபை பண்ணணும் அப்படின்றதுக்கு தெர் இஸ் அ மெத்தட். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா சிம்பிள் கிளாஸிஃபிகேஷன். இந்த இதில் என்ன பண்ணுவோம்னா வி கன்சிடர் ஒன்லி ஒன் ஆட்ரிபியூட், டிவைட் யூனிவர்ஸ் இன்டு டூ கிளாஸஸ், வேர் ஒன் கிளாஸஸ் கன்சிஸ்ட் ஆஃப் போசிங் அண்ட் கிவன் ஆட்ரிபியூட், அதர் கிளாஸஸ் கன்சிஸ்ட் ஆஃப் ஐட்டம் விச் டஸ் நாட் பொசஸ் தி கிவன் ஆட்ரிபியூட். அப்படின்னா என்னன்னா இந்த நம்பர் ஆஃப் கேண்டிடேட்ஸ் வித் எம்பிஏ டிகிரிஸ் அஸ் ஃபாலோஸ். ஸோ எம்பிஏ டிகிரி இருக்கவங்க எத்தனை பேர், மொத்த டேம்பிள் சைஸில் 21 பேர்கிட்ட எம்பிஏ டிகிரி இருக்குது, 9 பேர்கிட்ட எம்பிஏ டிகிரி இல்லை அப்படின்னு சொல்லி இந்த மொத்த கிளாஸிஃபிகேஷன் நம்ம அந்த மாதிரி சொன்னோம்னா தட் இஸ் கால்ட் அஸ் என்னது, சிம்பிள் கிளாஸிஃபிகேஷன். ஸோ இதுவே வந்து பார்த்திங்கன்னா மெயின் ஃபோல்டு கிளாஸிஃபிகேஷன் அப்படின்றது என்னென்னா இப்போது எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனில் பார்க்குறோம். எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனில் இப்போ ஜெண்டர் ஃபஸ்ட்டு கேட்டகரி மேல் ஃபீமேல், அதில் பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி டிகிரி பிஜி டிகிரி இருக்குன்றவங்க ஒரு மேல் எத்தனை பேர், பிஎஸ்சி டிகிரி மேலுக்கு ஃபீமேல் எத்தனை பேர், பிஎஸ்சி டிகிரி இல்லாத மேல் எத்தனை பேர், பிஜி டிகிரி இருக்கிற மேல் எத்தனை பேர், அப்படி சப் கேட்டகரியாக மெயின் ஃபால்ட் ஒரு கேட்டகரிக்கே இன்னொரு கிளாஸிஃபிகேஷன் டூ ஆர் மோர் கிளாஸிஃபிகேஷன் கீழே கொடுத்தோம் அப்படின்னா தட் இஸ் கால்ட் அஸ் மெயின் ஃபால்ட் கிளாஸிஃபிகேஷன். ஸோ கிளாஸிஃபிகேஷன் அக்கார்டிங் டு தி கிளாஸ் இன்டர்வல்ஸ். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா பீப்பிளோட இன்கம் கொடுத்துருப்போம், 10,000 ரூபாயிலேருந்து 15,000, 15,000 ரூபாயிலேருந்து 30,000, இந்த மாதிரி ஈக்குவல் கிளாஸ் இன்டர்வலில் நம்ம கிளாஸ் கொடுத்தோம்னா இதுக்கு பேர் தானே கிளாஸிஃபிகேஷன் அக்கார்டிங் டு தி கிளாஸ் இன்டர்வல். தென் டேபுலேஷன், டேபுலேஷன் பார்ட் ஆஃப் டெக்னிக்கல் ப்ரொசீஜர். இப்போது எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ரிசர்ச்லையுமே அந்த மாதிரி டேட்டா லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் டேட்டாஸை நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா டிஃப்ரெண்ட் வேரியபிள்ஸ் அவுட் கம்ஸ் வந்து என்ன டேபிள் காலம் அண்ட் சார்ட்ஸாக நம்ம வந்து டிஸ்பிளே பண்ணுவோம். இது என்ன ஆகும் அப்படின்னா நிறைய விஷயங்கள் ஒரு ஒரு 5 பக்கத்துக்கு சொல்லக்கூடிய கண்டென்ட்டை கூட பார்த்தீங்கன்னா சின்ன ஸ்பேஸில் வந்து அதை வந்து ரெடியூஸ் பண்ணி அதை டிஸ்கிரிப்டிவாக எக்ஸ்பிளைன் பண்ணிடும். அதே மாதிரி கம்பேர் பண்ணுறதுக்கு ஒரு விஷயத்தோட இன்னொரு டேபிள் வேல்யூ இல்லை ஒரு விஷயத்தோட இன்னொரு வேல்யூவை கம்பேர் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி சமேஷன் பண்ணுறதுனால என்ன அப்படின்னா எரர்ஸ் ஏதாவது இருந்தது அப்படின்னா அதை ஒமிட் பண்ணுறதுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி வேரியர் ஸ்டாட்டிஸ்டிக்கல் டூலுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்டாட்டிஸ்டிக்கல் கம்பாரிஷன் டேட்டா டேபுலேஷன் டேட்டா நம்ம யூஸ் பண்ணுவோம். தென் அனாலிசிஸ் ஆஃப் டேட்டா. ஸோ டேட்டா பொறுத்தவரைக்கும் குவாலிட்டேட்டிவ் டேட்டா அனாலிசிஸ் அண்ட் குவான்டிட்டிவ் டேட்டா அனாலிசிஸ் ரெண்டு இருக்குது. குவாலிட்டேட்டிவ் டேட்டா அனாலிசிஸ் பார்த்தீங்க அப்படின்னா அதில் வந்து மொத்தம் ஒரு 4 ஸ்டெப் இருக்குது. ஃபஸ்ட்டு ஒன்று என்னென்னா ஐடென்டிஃபை தி மெயின் தீம், ரிசர்ச்சர் வந்து என்ன கண்டுபிடிக்க போகிறாரோட மெயின் தீம் என்ன. இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா பீப்புள் யூஸ் டிஃப்ரெண்ட் வேர்ட்ஸ் அண்ட் லாங்குவேஜ் டு எக்ஸ்பிரஸ் தெம்செல்ஸ். இப்போ ஒரே விஷயத்தை ஐ எம் ஸோ ஹாப்பி அப்படின்னு சொல்லலாம், ஐ எம் எக்ஸைட்டட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்போ என்னென்னா அந்த அவங்க என்ன வார்த்தை யூஸ் பண்ணுறாங்கன்ற பொறுத்து அவங்களோட அந்த ஐடென்டிஃபை தீம் என்னென்னு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அசைன் ஸ்கோர் டு த மெயின் தீம்ஸ். ஸோ அவங்களோட மெயின் தீம் என்ன அஸ் ரிசர்ச்சரில் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட மெயின் தீம் என்ன, அதுக்கு வந்து என்ன கோட் அசைன் பண்ணியிருக்கீங்க ஒவ்வொன்று சப் தீம்ஸுக்கு அப்படின்றத கொடுக்குறது சொல்கிறது. அடுத்து கிளாஸிஃபை ரெஸ்பாண்டன்ஸ் அண்டர் த மெயின் தீம்ஸ். ஸோ உங்களோட ரெஸ்பாண்டன்ஸ் யார், அவங்களுக்கு என்ன தீமுக்கு அந்த தீம் ஐடென்டிஃபை பண்ணியிருக்கிறது கீழே என்ன ரெஸ்பாண்டன்ஸ்க்கு என்ன தீமுக்கு வந்து கிளாஸிஃபை பண்ணியிருக்கீங்க அப்படின்றது. ஸோ இன்டகிரேட் தி ரெஸ்பான்சஸ் தீம்ஸ் அண்ட் ரெஸ்பான்சஸ் டெக்ஸ்ட் யூர் ரிப்போர்ட். ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க ரெஸ்பான்சஸ் தீம்ஸுக்கும் ரெஸ்பான்சஸ் கொடுத்த ரிப்ளைக்கும் ரெண்டையும் இது பண்ணி கான்கிரேட் பண்ணி அதை வந்து ஒரு ரிப்போர்ட்டை ரெடி பண்ணுவீங்க. தட் இஸ் கால்ட் அஸ் இன்டகிரேட் தீம்ஸ் அண்ட் ரெஸ்பான்ஸ் இன் டு டெக்ஸ்ட் யூர் ரிப்போர்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. தென் குவான்டிடேட்டிவ் டேட்டா அனாலிசிஸ் அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா திஸ் மெத்தட் இஸ் மோஸ்ட் ஃபார் லார்ஜ் வெல் டிசைன்டு. இது பார்த்தீங்கன்னா லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் டேட்டா கலெக்ட் பண்ணுறதுக்கு இந்த குவாலிட்டேட்டிவ் டேட்டா யூஸ் பண்ணுவோம். இதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா மேனுவல் டேட்டா அனாலிஸ், இட் இஸ் டன் பை ரெஸ்பாண்டர் ஸ்மால் நம்பர் ஆஃப் வேரியபிள்ஸ் கலெக்ட் பண்ணி அவரே நேரம் பண்ணி டேரெக்டாக கால்குலேட் பண்ணி லைக் கிராஸ் டேபுலேஷன் சிம்பிள் ஃப்ரீக்வன்சிஸ் இந்த மாதிரி மேனுவலாக கிராஃப் டயக்ராம்ஸ் இந்த மாதிரி யூஸ் பண்ணி அவர் கால்குலேட் பண்ணாராம். தட் இஸ் கால்ட் அஸ் மேனுவல் டேட்டா அனாலிஸ். டேட்டா அனாலிஸ் யூசிங் கம்ப்யூட்டர், இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணி டேட்டா அனாலிஸ் லைக் எஸ்பிஎஸ்எஸ் அம்மாஸ் இந்த மாதிரி சாஃப்ட்வேர்ஸ் யூஸ் பண்ணி நம்ம யூஸ் பண்ணோம்னா தட் இஸ் கால்ட் அஸ் எனது டேட்டா அனலிஸ் யூசிங் கம்ப்யூட்டர்னு அர்த்தம். தென் நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஹைபாதிஸ் டெஸ்டிங். ஸோ ஹைபாதிஸ் நீங்கள் கொடுத்துருக்கக்கூடிய அந்த வேரியபிள்ஸை வந்து டெஸ்ட் பண்ண லைக் சை ஸ்கொயர் டெஸ்ட் டி டெஸ்ட் எஃப் டெஸ்ட் இதெல்லாமே நம்ம என்னென்னு சொல்கிறோம் ஹைபாதிசிஸ் டெஸ்ட்டுன்னு சொல்கிறோம். ஓகே தென் ஸ்டெப் 8 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரைட்டிங் எ ரிசர்ச் ரிப்போர்ட். இப்போ ஒரு ரிசர்ச் பண்ணிட்டோம், ஃபைண்டிங்ஸ் வந்துருச்சு. ஸோ இந்த ஃபைண்டிங்ஸ் வந்து உங்கள் ரிசர்ச் ரிப்போர்ட்டை எப்படி எழுதுன்னு அப்படின்றத பார்க்க போகிறோம். த ரிசர்ச் ரிப்போர்ட் ஃபார்மேட் இஸ் ட்ரெடிஷ்னல் ரிப்போர்ட்ஸ் டென் டு ப்ரொடியூஸ் த ஃபாலோயிங் ஃபார்மேட். என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னா ஃபஸ்ட்டு டைட்டில் ஆஃப் த ரிசர்ச்சர், என்ன டைட்டிலில் பண்ண போகிறீங்க, இப்போ சர்வீஸ் குவாலிட்டியில் பண்ண போகிறேன் இல்லை கஸ்டமர் பெர்செப்ஷனில் பண்ண போகிறேன் அந்த டைட்டில். அடுத்து நேம் ஆஃப் த ரிசர்ச்சர், யார் பண்ண போகிறா அந்த ரிசர்ச்சர். இப்போ வந்து என்னோடய பேர் டாக்டர் கே பினித் முத்துகிருஷ்ணன் இஸ் த ரிசர்ச்சர். பர்பஸ் ஆஃப் த ரிசர்ச் ப்ராஜெக்ட், இந்த ப்ராஜெக்ட் என்ன பர்பஸ்க்காக பண்ணப்படுது.
இப்போ எக்ஸாம்பிள் பாருங்கள், இ ரிசர்ச் ப்ராஜெக்ட் சப்மிட் ஆன் பார்ஷியல் ஃபில்ஃபில்மெண்ட்டாக ரெக்யர்மெண்ட்டாக எக்ஸ்வை இசட் யூனிவர்சிட்டி நியூ டெல்லி ஆஃப் த டிகிரி ஆஃப் அப்படின்னு சொல்லி டிகிரி ஆஃப் போஸ்ட் கிராஜுவேட் சாரி பிஹெச்டி இன் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு போடுறோம் சரியா. ஸோ அந்த மாதிரி பார்த்திங்க அப்படின்னா, ஸோ என்ன பர்பஸ்க்காக அப்படின்ற அந்த டீட்டெயில் வந்து அங்கே கொடுத்துருக்கணும். அடுத்து டேட் ஆஃப் பப்ளிகேஷன் என்றைக்கு டேட்டில் நார்மலாக எப்படி கொடுப்போம்னா மே 2020 ஜூலை 2020 அந்த மாதிரி கொடுப்போம் இல்லையா. ஸோ அது அடுத்து டேபிள் ஆஃப் கண்டென்ட்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு சாப்டர் பார்த்திங்க அப்படின்னா ஒரு டைட்டில் பேஜுக்கு அடுத்து நீங்கள் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் டேபிள் ஆஃப் கண்டென்ட். இதில் என்ன இருக்கணும், மொத்த ரிப்போர்ட்டுக்குள்ளே என்னென்ன இருக்குது, ஒவ்வொரு சாப்டர் என்ன இருக்குது, சப்ஹெட்டிங்ஸ் என்ன இருக்குது, அதோட லிஸ்ட் இருக்கும். எக்ஸாம்பிள் பாருங்கள், டேபிள் ஆஃப் கண்டென்ட்ஸ் பேஜ் நம்பர் போட்டிருப்போம். இன்ட்ரோடக்ஷன், தியரட்டிக்கல் சாப்டர் 1, தியரட்டிக்கல் ஃப்ரேம் ஒர்க், ரிலேட் ரிவ்யூ ஆஃப் லிட்ரேச்சர், டிசேஜ் டிசைன், ஒவ்வொன்றுக்கும் அதுக்கு நேரம் என்ன பண்ணியிருப்போம், அதோட பேஜ் நம்பர் கொடுத்துருப்போம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லிஸ்ட் ஆஃப் டேபிள்ஸ், எந்தெந்த இடத்துல நீங்கள் டேபிள்ஸ் யூஸ் பண்ணிங்க த்ரூ அவுட் ரிசல்ட்ல அந்த லிஸ்ட் பண்ணியிருப்பீங்க. அதுக்கடுத்து லிஸ்ட் ஆஃப் சார்ட்ஸ் அண்ட் ஃபிகர்ஸ் ஏதாவது யூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதோட பேர், அதோட எந்த பேஜ் நம்பரு அப்படின்றத யூஸ் பண்ணியிருப்பீங்க. தென் அக்னாலேஜ்மெண்ட். ஸோ அந்த ரிசர்ச்சராக நீங்கள் யாருக்குலாம் அக்னாலேஜ் பண்ணுவோம், உங்கள் ஹெட் ஆஃப் த இன்ஸ்டியூஷன், பிரின்சிபல், உங்களோட கைடு, டெக்னிக்கல் கைடு யாராவது இருந்தாங்கன்னா, ரிசர்ச் பார்ட்டிசிபென்ட், ஃப்ரெண்ட்ஸு, ஃபேமிலி, யாரெல்லாம் இருக்கவங்களும் எல்லாத்தையும் தைம் பண்ணுவீங்க. ஸோ அடுத்து அந்த பார்ட்டு. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இன்ட்ரொடக்ஷன். இன்ட்ரொடக்ஷன்றது என்னென்னா உங்கள் ரிசர்ச்சை பற்றிய பேசிக் ஐடியா, அதோட மெயின் அப்ஜெக்டிவ்ஸ் என்ன, அது ரிசர்ச்சில் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்றத பற்றி பேசிக்காக கொடுத்துருப்பீங்க. அடுத்து தியரட்டிக்கல் ஃப்ரேம் ஒர்க் ஆர் அண்ட் ரிவ்யூ ஆஃப் லிட்ரேச்சர். ஸோ உங்களோட ரிசர்ச் என்ன, எதை பற்றி ஃபோக்கஸ் பண்ணுது, ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் ரிவ்யூஸில் என்ன இருக்குது, அதோட எங்களோட டிஃபரன்ஸ் என்ன அப்படின்றத சொல்லியிருப்பீங்க. இதில் என்ன அப்படின்னா இப்போ பிளகார், இப்போ என்னென்ன சில நேரங்களில் வந்து ஒருத்தரோட விஷயத்தை அப்படியே நம்ம எடுத்து காப்பி பண்ணி போட்டோம்னா பிளகாரிசமாக காமிக்கும். ஸோ அதை வந்து நம்ம என்ன பண்ணிடணும், அஸ் ரிசர்ச்சராக நம்ம என்ன அவாய்ட் பண்ணிக்கணும். தென் நெக்ஸ்ட் ஒன் இஸ் ரிசர்ச் டிசைன். ஸோ ரிசர்ச்சை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, ஆஃப்டர் ரீடிங் திஸ் ஆல் இன்ட்ரெஸ்டிங் பார்ட் ஷுட் பி ஏபிள் டு ரிப்ளிகேட் த ரிசர்ச் ஸ்டடி இன்க்ளூட்ஸ், அதாவது என்னென்னா ஒரு டேட்டா கலெக்ஷன் வந்து என்ன பண்ண போகிறோம், சேம்பிள் ப்ரொசீஜர்ஸ் என்ன பண்ண போகிறோம், டூல்ஸ் எதை யூஸ் பண்ண போகிறோம், எப்படி டேட்டா கலெக்ட் பண்ண போகிறோம், இதை பற்றி சொல்லியிருந்தோம்னா திட் இஸ் கால்ட் அஸ் ரிசர்ச் டிசைன். த டேட்டா அனலைஸ் அண்ட் இன்டர்பிரேஷன். ஸோ கலெக்ட் பண்ணிட்டீங்க, டேட்டா அனலைஸ் பண்ண போகிறீங்க, அந்த டேட்டா அனலைஸ் பண்ணுங்க, டேபிள்ஸு, டயக்ராம்ஸு, கிராஃப்ஸ், சார்ட்ஸ், ஸ்டாட்டிஸ்டிக்கல் டூல்ஸு, ஸோ அதில் குவாலிட்டேட்டிவ் ரிசர்ச் டூல்ஸ், டிஸ்கிரிப்டிவ் பர்பஸ் டூல்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் யூஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ இப்போ ஃபைண்டிங்ஸ் வந்து இப்போ வந்து உங்களுக்கு அவுட்புட் இருக்குது. ஸோ அந்த அவுட்புட்டை பேஸ் பண்ணி என்ன எழுதுவீங்க அப்படின்னா சமரி அண்ட் கன்க்ளூஷன்ஸ். சமரி அண்ட் கன்க்ளூஷன் இதில் என்ன இருப்பீங்கன்னா உங்களோட ஃபைண்டிங்ஸ் என்ன, நீங்கள் கடைசி என்ன ஐடியாவுக்கு வரீங்க, இந்த ரிசர்ச் முடிச்சதை வச்சு இது ரிலேஷன் டு இந்த ரிலேச்சருக்கு எப்படி வந்து யூஸ் ஆகும் அப்படின்றத பற்றி சொன்னீங்கன்னா திட் இஸ் கால்ட் சமரி அண்ட் கன்க்ளூஷன். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் ரெக்கமெண்டேஷன். ஸோ நான் இதில் இந்த விஷயத்தை கண்டுபிடிச்சிருக்கேன், ஸோ ஃபியூச்சர் ரிசர்ச் இருக்கு இல்லை நானே ஃபியூச்சரில் ரிசர்ச் பண்ணேன்னா இதெல்லாம் பண்ணலாம் அப்படின்ற பற்றி கொடுத்தோம் அப்படின்னா திட் இஸ் கால்ட் ரெக்கமெண்டேஷன், சாரி சஜஷன்ஸ் ஃபார் ஃபர்தர் ரிசர்ச். இதில் ரெக்கமெண்டேஷன் அப்படின்றது என்னன்னா, இப்போ எக்ஸாம்பிள் இந்த ரிசர்ச் வந்து ஒரு பர்டிகுலர் விஷயத்தில் ஒரு கிளைண்ட்டை பற்றி ரிசர்ச் கண்டக்ட் பண்ணிக்கிங்க, கஸ்டமரை பற்றி பண்ணிங்கன்னா, ஸோ இதில் இப்படி இருந்தது, ஸோ கஸ்டமர் பெர்செப்ஷனில் இந்த இருந்தது, ஸோ பிகினிங்கில் நான் இப்படி சொன்னேன், ஸோ இந்த அப்ஜெக்டிவாக இந்த ரிசர்ச் வந்து இந்த இது மூலமாக மீட் அவுட் பண்ணுது அப்படின்ற அந்த ரெக்கமெண்டேஷன்ஸை நீங்கள் என்ன பண்ணுவீங்க, கொடுப்பீங்க. தென் நெக்ஸ்ட் ஒன் இஸ் லிஸ்ட் ஆஃப் ரெஃபரன்சஸ் அண்ட் பிப்ளியோகிராஃபி. ஸோ வேறு ஒன்றும் இல்லை, நீங்கள் இந்த தீசிஸ்க்கு எங்கள் ரிசர்ச்சுக்கு நீங்கள் எங்கெங்கெல்லாம் எடுத்திருந்தீங்க, லைக் புக்ஸு, ஜேர்னல்ஸு, ஆர்டிகல்ஸு, வெப்சைட்ஸு, ஸோ இது எதுலேருந்து இருந்தாலுமே அது எல்லாத்தையுமே நீங்கள் இங்கே கொடுத்துருப்பீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஃபஸ்ட் என்ன பண்ணுவீங்க, புக்ஸ் எல்லாம் லிஸ்ட் பண்ணுவீங்க, அடுத்து ஜேர்னல்ஸை லிஸ்ட் பண்ணியிருப்பீங்க, அடுத்து அப்பெண்டிசஸ் அப்படின்றது தவிர, இது தவிர வேறு ஏதாவது நீங்கள் ஏதாவது இப்போ ஜஸ்ட் செகண்டரி டேட்டா யூஸ் பண்ணியிருக்கீங்க, இப்போ ஏதாவது ஒரு ஆனுவல் ரிப்போர்ட்லேருந்து எடுத்துருக்கீங்கன்னா அது எல்லாமே இங்கே கொண்டு வருவீங்க. அண்ட் லாஸ்ட் ஒன் இஸ் சர்டிஃபிகேட். சர்டிஃபிகேட் என்ன அப்படின்னா, திஸ் இஸ் சர்டிஃபைட் தட் ரிசர்ச் ப்ராடக்ட் இந்த டைட்டிலில் போனஃபைட் சர்டிஃபிகேட் ஆஃப் ஃபைனல் இயர் கம்ப்ளீஷன், டெக்னிக்கல் கைடு, பிரின்சிபல், இவங்க எல்லாத்துலேயுமே என்ன பண்ணியிருப்பீங்க, நீங்கள் சைன் வாங்கி இந்த இது கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க அப்படின்றத உங்கள் நேம் போட்டு போடுவீங்க. தென் ஃபார்மெட் அண்ட் ஸ்டைல் ஆஃப் ரெஃபரன்சிங். இப்போ நம்ம ஏற்கனவே ரெஃபரன்சிங்கில் நிறைய ஸ்டைல் பார்த்துருக்கோம். இதில் ரைட்டாக வந்து சோசியல் ரிசர்ச்சை பொறுத்தவரை ரெண்டு ஸ்டைல் சொல்லுவாங்க. ஒன்று என்ன பார்த்தீங்க அப்படின்னா ஏபிஏ அண்ட் எம்எல்ஏ ஸ்டைல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏபிஏ அப்படின்றது என்ன அப்படின்னா அமெரிக்கன் சைக்கலாஜிக்கல் அசோசியேஷன், எம்எல்ஏ அப்படின்றது மாடர்ன் லாங்குவேஜ் அசோசியேஷன். இந்த ரெண்டு ஸ்டைலில் தான் அதிகம். இதில் பார்த்தீங்கன்னா நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. ஸோ இதில் நீங்கள் எதை வேணாலும் நீங்கள் என்ன பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடாப்ட் பண்ணிக்க முடியும். இது போக பார்த்தீங்க அப்படின்னா சிக்காகோ டர்பன் ஸ்டைல் அப்படின்றது பிஸ்னஸ் ஸ்டைல் ஃபைனான்ஸ்லேயும் நிறைய யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இதில் எந்த ஸ்டைல்ஸ் நமக்கு வேணும் அப்படின்றதில் முடிச்சிருவாங்க. ஸோ இதோட பார்த்தீங்க அப்படின்னா இந்த டாபிக்ஸ் வீரான வீடியோ இன்றைக்கி முடியுது.
இப்போ நாளைக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், ஐசிடி டூவில் இருக்கக்கூடிய ரிசர்ச் டூல்ஸ் என்ன அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ இதில் ஆஃப் லேட்டாக நிறைய க்வெஷ்சன்ஸ் கேட்குறாங்க. ஸோ இதோட இந்த ரிசர்ச் ப்ராசஸ்க்கான வழியை முடியுது. ஸோ இந்த அப்ரிவேஷன்ஸ் எல்லாம் பொதுவாக பார்த்துங்க. இப்போ என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஏஜிஎஸ் அமெரிக்கன் கெமிக்கல் சொசைட்டி, ஏஜிஎல்சி ஆஸ்திரேலியன் கைட் டு லீகல் சைட்டேஷன், ஏஎம்ஏ அமெரிக்கன் மெடிக்கல் அசோசியேஷன், ஏஎம்ஜி அகாடமி ஆஃப் மேனேஜ்மெண்ட் ஸ்டைல், சிக்காகோ மேனுவல் ஆஃப் ஸ்டைல், சிஎஸ்சி RCBE, Council of Science Editors or Council of Biology Editors, Harvard, IEEE, Institute of Electrical and Electronic Engineers, Vancouver. So, இதெல்லாம் வந்து ரொம்ப ஃபேமஸ் எடிட்டிங் ஸ்டைல், சரியா? ஸோ மோஸ்ட் ப்ராபப்ளி சோசியல் சயின்ஸ் ரிசர்ச் போட்டிங் ஏபிஆர் எம்எல்ஏ ஃபார்மெட் தான் அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. பட் இருந்தாலும் மற்றதுலேயும் நீங்கள் தெரிஞ்சுக்கங்க. ஓகே, ஸோ இதோட இன்றைக்கி வீடியோ முடிக்கிறேன். இதோட உங்களோட விடைபெறுவது உங்கள் வினித் முத்துகிருஷ்ணன். நாளைக்கு வேறொரு வீடியோட சந்திக்கிறேன். அதுவரை உங்களோட விடைபெறுவது, நன்றி.